ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 19/12/2018 புதன்கிழமை பங்குச்சந்தையில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ 10908 அப்படிங்கிற லெவலில் 20 புள்ளிகள் உயர்ந்து நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருந்தது. நம்ம ஆல்ரெடி போஸ்ட் மார்க்கெட் டேட்டாவில் எதனால் மார்க்கெட் ஏறிச்சு, என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் கவனிக்கத்தக்க ஸ்டாக்ஸாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ நம்ம 19ஆம் தேதிக்கான பங்குச்சந்தைக்குள்ளே நுழைவோம். ஸோ நேற்று சொன்ன அதே விஷயந்தான், மார்க்கெட் வந்து ஓப்பனிங்கில் ஒரு டவுனில் கேப் டவுன் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் எண்டில் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டலை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அகெயின் 10800 அப்படிங்கிற ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நம்ம 11,176 அப்படிங்கிற லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. சேம் டவுன் சைட் போச்சுன்னா 10,777 10,700 அப்படிங்கிற லெவலையும் நாம் சப்போர்ட்டாக எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6th டேவாக கெயின் ஆகிருக்கிறதுக்கு முக்கியமான காரணங்கள் க்ரூட் ஆயிலோட நல்ல ஒரு விலை இறக்கம், அதுக்கப்புறமா யூஎஸ்டி ஐஎன்ஆர் ப்ரைஸ் நமக்கு ஃபேவரபிளாக இருந்து முக்கியமான பங்களிப்பு கொடுக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், 19ஆம் தேதிக்கு நாம் கவனிக்க வேண்டிய ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று ஜிஎஸ்டி மீட்டிங், இன்னொன்று யூஎஸ் ஃபெடரல் மீட்டு. ஸோ இது ரெண்டுமே வந்து கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு வாலட்டாலிட்டியை கொடுக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா யூஎஸ் ஃபெடரல் மீட்டிங் வந்து இப்போ நம்ம எப்படி மத்திய அரசுக்கும் ஏர்பிஐக்கும் சின்ன சின்ன இஷ்யூ, அந்த மாதிரி ஃபெடரலுக்கும் அவங்களோட கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ப்ராப்ளம் நடந்துட்டுருக்கு. லைக் இவங்க ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணணுன்றாங்க, அவங்க வேணாங்கிறாங்க. ஸோ அந்த ஒரு கான்வர்சேஷன் முடிஞ்சு ரிசல்ட் வரும்போது அது கண்டிப்பாக குளோபல் ஒரு இம்பேக்ட் ஆகும். குளோபலோட அது எந்த டைமில் வருதோ அப்போ குளோபலில் இம்பேக்ட் ஆகும். அப்போ நம்ம பங்குச்சந்தை அதுக்கப்புறமா ஒரு சின்ன ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும், அதை நம்ம மனசில் வச்சுக்கலாம். அடுத்து ஜிஎஸ்டி. ஸோ இந்த டேட்டா வந்து என்ன எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹோம் அப்ளைன்ஸுக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி கம்மி பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஸோ அது கன்ஃபார்ம் ஆகி அந்த நியூஸ் வெளியே வந்தது அப்படின்னா, அப்போ ஹோம் அப்ளைன்ஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் நாம் வந்து எதிர்பார்க்கலாம், ஒரு ஒரு இம்பேக்டை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸோ இப்போ வந்து ஒரு மார்க்கெட்டில் கரெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறது மார்க்கெட் வந்து ஒரு ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு, டெக்னிக்கலாக ஓரளவு சப்போர்ட் கொடுத்து மார்க்கெட் அடுத்தடுத்த ஹையை தொடுது. பட் என்னதான் இருந்தாலும் ஓவர் பாட் ஆகும்போது ஒரு சின்ன செல்லிங் வரும், அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். ஒரு கரெக்ஷன்ஸ் வரும்போது நம்ம ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜிஎஸ்டி அப்புறம் ஃபெடரல் மீட் இதோட ரிசல்ட்ஸ் வரும்போது மார்க்கெட்டில் இம்பேக்ட் இருக்கும். அதனால் அதையினால நம்ம ஒரு வாலட்டாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஓவராக கேரி பண்ண வேணாம் பொசிஷன்ஸை அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட சஜஷன்ஸ். அடுத்து முடிவடைந்த பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டிய பிவோட் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, நிஃப்டி 10,908 அப்படிங்கிற லெவலில் முதல் சப்போர்ட் லெவல் 10,846, செகண்ட் சப்போர்ட் லெவல் 10,785, தேர்ட் சப்போர்ட் லெவல் 10,690, முதல் ரெசிஸ்டன்ஸ் 10,941, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 10,975, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 11,070. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 26,890 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 27,204 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஹை போயிட்டு 26,842 அப்படிங்கிற லோவை கட் பண்ணாமல் 27,174 அப்படிங்கிற லெவலில் ஒரு பாசிட்டிவ் கேண்டலை தொடர்ந்து ஒரு இதுவும் 6வது நாளாக கொடுத்துருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ எக்ஸ்பர்ட்ஸோட சொல்கிற விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். ஸோ இந்த இடத்துல பையிங் ஆரம்பித்தது இன்னும் நிற்கலை. ஸோ அதனால் எப்போ வேணாலும் செல்லிங்க்கு திரும்பலாம், ஒரு சின்ன கரெக்ஷன் வரும், அதையும் மைண்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட் சொல்கிறது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம பிவோட் லெவல்ஸ் பார்த்தோம்னா, சப்போர்ட் லெவல் ஃபஸ்ட்டு 26,942, செகண்ட் 26,711, தேர்டு 26,349, முதல் ரெசிஸ்டன்ஸ் 27,304, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,435, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,797. எஃப்ஐஐ என்டிஏ டேட்டாவை பொறுத்த வரைக்கும் 144 கோடிக்கு மேலே எஃப்ஐஐ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க. டிஏஐயில் வந்து டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து 182 கோடிக்கு கீழே செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும் ஃபேவரபுளாக இருக்குது, டிஏஐயில் செல் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். ஸ்டாக்ஸ் இன்ட்ராடேக்கு சூஸ் பண்ணுற ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது ஹை டெலிவரி பர்சன்டேஜில் கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் என்டிபிசி, இன்ஃப்ராடெல், சோலா ஃபினான்ஸ், பெட்ரோநெட், ஹிந்துஸ்தான் யூனிலீவர், ஆக்சிஸ் பேங்க், ஏஷியன் பெயிண்ட், ஐடிசி, என்ஹெச்பிசி, அதுக்கப்புறமா பாரத் ஃபினான்ஸ். 85 ஸ்டாக்ஸ் வந்து லாங் பில்டப்பில் இருக்குது, அதில் கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ்
வெஜி பெயின், சென்னை பெட்ரோ, உஜ்ஜீவன், எம்ஆர்பிஎல், அப்போலோ டயர், பேங்க் இந்தியா, சீட் லிமிடெட், இண்டிகோ, ஹின்சிங், அதுக்கப்புறமா ஏசிசி. 50 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் பிஇஎம்எல், அஜந்தா ஃபார்மா, கோல் இண்டியா, என்டிபிஇ, என்டிபிசி, வி வேதாந்தா, ரிலையன்ஸ் கேபிட்டல், டாக்டர் ரெட்டி, ஐஓசி, சன் டிவி, காஜா ரேசர். 42 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்குது. குவின்சின், மைண்ட்ரீ, சிஇஎஸ்சி, ஜீல், அரவிந்த், சோலா ஃபினான்ஸ், காட்ஃப்ரை பிலிப், ஐசிஐசி ப்ரொடென்ஷியல் லைஃப், கேடிலா, வால்கிரஷெண்ட். அடுத்தது அன்வைண்டிங்கில் இருக்கு, லாங் அன்வைண்டிங்கில் இருக்கிற பங்குகள் 23. அதில் கவனிக்க வேண்டியது பெட்ரோநெட், சிப்லா, டோரன் ஃபார்மா, ஃபெடரல் பேங்க், ஓஎன்ஜிசி, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், ஐஜிஎல், கேபிஐடி, ஹெச்டிஎஃப்சி, ஜேபி அசோசியேட்ஸ். ஸோ பல்க் டீல்ஸ், அதுக்கப்புறமா வந்து பீட்டிங்கில் எதுவும் கவனிக்கிற மாதிரி ஸ்டாக்ஸ் இல்லை. நியூஸஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தோன்னா, ஒன்று ஃபோர்டிஸ் ஹெல்த் கேரு, எஸ் பேங்க் வந்து 2.1, கிட்டத்தட்ட 2.5% வந்து ஸ்டேக் ஆஃப் கம்பெனி வேரியஸ் ட்ரேஞ்சர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. என்டிபிசி, போச், இதுக்கெல்லாமே வந்து பேசிக் நியூஸஸ் இருக்குது. இது இல்லாமல் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்த நியூஸ் என்னென்னா, எல்ஐசி மேக் ஓப்பன் ஆஃபர் டு அக்யூர் 26% ஸ்டேக்ஸ் இன் ஐடிபிஐ பேங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐடிபிஐ பேங்க்ல இதோட இம்பேக்ட் இருக்கும். அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள்னு பார்க்கும்போது, பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் அத்தானி என்டர்பிரைசஸ், அத்தானி பவர், ஜெட் ஏர்வேஸ், அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் கேபிட்டல். ஸோ இது இல்லாமல் நாளை பங்கு சந்தை 19ஆம் தேதி, ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஆயிடுச்சா, 12 மணி ஆயிடுச்சு. ஸோ 19ஆம் தேதி பங்குச்சந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஓரளவு 3 முக்கியமான விஷயங்கள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், க்ரூட் ஆயில் பேஸ், அது நமக்கு நல்ல ஃபேவராக இருக்குது. கிட்டத்தட்ட 4.5% மேலே டவுன் கொடுத்துருக்கு. 2.39 புள்ளிகள் இறங்கி 47.81 ரூபாயில் இருக்குது க்ரூட் ஆயில். அதே மாதிரி யூஎஸ்டி ப்ரைஸ் வந்து 1.5% மேலே இறங்கி 1.10 ரூபா இறங்கி 70.44 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ரெண்டுமே நமக்கு ஃபேவரபுளாக இருக்குது, அதாவது நம்ம பங்குச்சந்தை மேலே போகும் அப்படிங்கிறதுக்கு தற்சமயம் 12 மணிக்கு. குளோபல் டேட்டா பார்த்தோன்னா, நம்மளுடைய எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ், கிட்டத்தட்ட 45 பாயிண்ட் கிட்ட பாசிட்டிவாக இருந்தது நான் பார்க்கும்போது. ஸோ அந்த நியூஸ், இது எல்லாமே இந்த யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவ், மற்றபடி யூரோப்பியன், ஏஷியன் எல்லாமே ஒரு சின்ன சின்ன டவுன்ஸில் தான் இருந்தது. ஸோ இங்கே பாருங்கள், யூஎஸ் மார்க்கெட் வந்து 85 புள்ளிகள் உயர்ந்து இருக்குது, யூரோப்பியன் மார்க்கெட் டவுனில் இருக்குது, ஏஷியன் மார்க்கெட் டவுனில் இருக்குது, நிக்கி வந்து 391 புள்ளிகள் டவுனில் இருக்குது. இருந்தாலும் நம்மளுடைய எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 11,000 கட் பண்ணிடுச்சு, 47 புள்ளிகள் உயர்ந்து இருக்கு. ஸோ இந்த நிலை வந்து இதே மாதிரி காலையில 9 மணி வரைக்கும் எந்தவித சேஞ்சஸும் இல்லாமல் இருந்ததுன்னா, கண்டிப்பாக நம்மளுடைய நிஃப்டியும் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஓப்பன் ஆகும். ஸோ சப்போஸ் இன்னைக்கு பாசிட்டிவ் கேண்டில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, ஒரு 50 புள்ளிகள் அந்த ஒரு ஏற்றம் கொடுத்து அதுக்கப்புறமா வளட்டிலிட்டி கன்ஃபார்ம் ஆகலாம். ஸோ என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து டெக்னிக்கலை வச்சு நைட்டு டிசிஷன் எடுக்க முடியாது. ஸோ காலையில் நம்ம எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ஓப்பன் ஆகட்டும், அது எந்த போக்கில் போகுது அப்படிங்கிறத நம்ம கவனிப்போம். வேறு ஏதாவது முக்கியமான நியூஸஸ் இருந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு காலையில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கும் பங்குச்சந்தை வந்து ஒரு க்ரீன் கேண்டலில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, இந்த 10,908 அப்படிங்கிற லெவலை தாண்டி கிராஸ் ஆகி ஃபண்டமெண்டலாகவும் நமக்கு எல்லா சப்போர்ட்ஸும் இருந்து, ஜிஎஸ்டி நியூஸ், ஃபெடரல் நியூஸ், குளோபல் எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 11,000 அப்படிங்கிற லெவலை, 10,980 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். பட் குளோபல் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாமல் ஃபண்டமெண்டலாக இந்த ஜிஎஸ்டி எல்லாம் நமக்கு அகெயின்ஸ்டாக இருந்து ஃபெடரல் ரிசர்ட்டும் நமக்கு நெகட்டிவாக வந்தது அப்படின்னா, நம்ம பங்குச்சந்தை அவங்க சொன்ன ஒரு 10,900 அப்படிங்கிற லெவலை தாண்டி கீழே கொஞ்சம் பவுன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நம்ம ரெண்டையுமே மனசில் வச்சுக்கலாம். இதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங்கை நம்ம காலையில் 9 மணிக்கு முடிவு பண்ணிக்கலாம். ஒரு 8:30 எல்லாமே வந்து நம்ம டிசிஷன் எடுத்துக்கலாம் எப்படி போகும் அப்படிங்கிறது. ஸோ எக்ஸ்பர்ட்ஸோட மென்டாலிட்டியே வேற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த பிகினர்ஸ், இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ ஏற்றம் கண்டு 11,000 அப்படிங்கிற லெவலில் தாண்டலாம், இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வாங்கியிருந்தா நம்ம 10,300 அப்படிங்கிற லெவலில் பை பண்ணியிருக்கலாம். இந்த 11,000 அப்படிங்கிற லெவலில் நம்ம வாங்கினோம் அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து ஒரு ஏற்றம் கொடுத்ததுன்னா ஓகே, பட் இந்த மாநில தேர்தல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நமக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ அதனால் இன்வெஸ்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். மற்றபடி ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க, இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாமே உங்கள் பொசிஷனை நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டு டெக்னிக்கலாகவும் சரி ஃபண்டமெண்டலாகவும் சரி நீங்கள் நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு 19ஆம் தேதி பங்குச்சந்தைக்கு நம்ம பார்க்க வேண்டிய பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸு.
அது இல்லாமல் ஃபாரெக்ஸ் கேலண்டர்ஸில் ஏதாவது டேட்டாஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கலாம். நாளைக்கு இன்னைக்கு வந்து FOMC மீட்டிங் வருது. அது வந்து இந்த க்ரூடு, கோல்டு, சில்வர் இதுலலாம் ஒரு இம்பாக்ட் இருக்கும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டேட்டா FOMC ஸ்டேட்மெண்ட் அந்த ரிசல்ட்டை பொறுத்து கமாடிட்டியில் சில இம்பாக்ட் இருக்கும். ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இது இல்லாமல் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் நான் அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தா இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். கூடவே மற்றவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு இன்னைக்கு காலையில் நம்ம ஒரு 8:00 போல், 8:15 போல் மார்க்கெட் எப்படி இன்னும் ஓப்பன் ஆகும், ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா குளோபல் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இன்னும் விரிவாக பார்க்கலாம். வேறு ஏதாவது அப்டேஷன் இருந்ததுன்னா நான் கம்யூனிட்டி டேப்பில் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் கம்யூனிட்டி டேப்பை பறக்காமல் பாருங்கள். ஸோ முக்கியமான சின்ன சின்ன நியூஸஸ்லாம் அதில் ஆட் பண்ணுவோம். ரெண்டாவது வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் டெக்ஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ பார்த்தா இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஹாவ் அ கிரேட் டே, ஹாவ் அ ப்ராஃபிட்டபிள் டே. தேங்க்யூ.